ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம் டோனி ஆடு வர ட்ரீம் 11. நிறைய பேர் வந்து இந்த ட்ரீம் 11 வந்து ஃபேக்குன்றாங்க, அப்புறம் வந்து பொய்யின்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லாஸ்ட்டில். அதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிக் கிட்டே கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கிரவுண்டில் இருக்கும், இங்கே இருக்கிற ஆளுங்கிட்டலாம் நம்ம கேட்க போகிறோம். ட்ரீம் 11 என்னங்க? ட்ரீம் 11ன்றது ஆக்சுவலாக ஒரு கேம்பிளிங், பட் ஆனால் பெட்டிங், ஐபிஎல் பெட்டிங்கை வந்து லீகலாக பண்ணுறாங்க. ட்ரீம் 11னா அது ஒரு ட்ரீம் மாதிரி தான் கிடச்சி தெரியும். ட்ரீம் 11னா நான் லக் இருக்கணும், ஸ்மால் லீக் ஆடலாம். மெயினாக ஸ்மால் லீக் தான் பெஸ்ட்டு, கிராண்ட் லீக்கோட ஸ்மால் லீக் பெஸ்ட். ட்ரீம் 11னா ஒரு நல்லா காசு கட்டி லக் இருக்குன்னா பணம். உங்கள் பேர்? லோகேஷ். ட்ரீம் 11 ஒரு ஆப் இருக்குது, அது விளையாடுறீங்களா? நான் விளாட்றேன். கிராண்ட் லீக் விளையாடுறீங்களா இல்லை ஸ்மால் கான்டெஸ்ட் அந்த மாதிரி விளையாடுறீங்களா? ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் ஆடினா, இப்போ ஸ்மால் லீக் ஆடினேன். உங்கள் பேர்? ஆ, என் பேர் கரண். ட்ரீம் 11 ஒரு ஆப் இருக்குது, அது விளையாடுறீங்களா? ஆ, நான் விளையாடுறேன். மெகா கான்டெஸ்ட் விளையாடுவீங்களா இல்லை ஸ்மால் லீக் விளையாடுவீங்களா? ஸ்மால் லீக் தான். அப்படிங்களா? சரி, இப்போது மேட்ச்னா டீம் எப்படி செட் பண்ணுவீங்க? டீம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனு நல்லா ஆடுறவங்களா பார்த்து செட் பண்ணணும். கேப்டன் வந்து எப்பவுமே நல்லா இருக்கிறாங்க, வைஸ் கேப்டன் எப்படின்னா ஆல் ரவுண்டு போட்டுடலாம். போலர் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் வரும் இல்லைனா சம்டைம்ஸ் வராது. அதுக்கப்புறம் வந்து 6-5 அப்படி ட்ரை பண்ணுவீங்களா இல்லை 7-4 அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா? பிளேயர்ஸ் வந்து 6-5 தான். எங்கள் கேங்காக பசங்க இருக்காங்க, அவங்கள கேட்கலாம் ட்ரீம் 11 பற்றி. உங்கள் பேர்லாம்? யஷ்வந்த். உங்கள் பேர்? கீர்த்திவாசன். அஜித் பேர். ட்ரீம் 11 ஒரு ஆப் இருக்கே, அது விளையாடிருக்கீங்களா ஏதாச்சும் தெரியுமா? அந்த ஆப் பற்றி தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமா அந்த கேம் இருக்குன்னு. ஓ, நீங்கள் அப்படிலாம் எதுனா தெரியாது, நான் சும்மா பார்த்துனே. நான் கேண்டி கிரஷ் ஜஸ்ட்டு 147 அதெல்லாம். நீங்கள்? ஆ, ஒன்லி பப்ஜி தான். உங்கள் பேர்? கிஷோர். ட்ரீம் 11 ஒரு ஆப் இருக்கே, அது விளையாடிருக்கீங்களா? ஆ, விளையாடிட்டுருக்கேன். தெரியும். எத்தனை வருஷமாக விளையாடிருப்பீங்க? அது நான் இப்போ தான், எனக்கு இந்த ஐபிஎல்லேருந்து தான் தெரியும், அதனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் விளையாடுறேன். மெகா கான்டெஸ்ட் இருக்குது, ஸ்மால் லீக்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஐடியா இருக்குங்களா? ஆ, அதான் தெரியும், மெகா கான்டெஸ்ட் தான் நம்ம ஆடுறது எப்போவுமே. வந்து மெகா கான்டெஸ்ட்டுங்களா? அதில் வந்து எவ்வளோ வின் பண்ணியிருப்பீங்க தெரியும்? வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, பி ஃப்ராங்காக சொல்லணும்னா என்ன, ஒரு 50-100. ஆனால் லாஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போயிருக்கு மேட்ச்சு. இப்போ இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள கேட்கலாம் ட்ரீம் 11 பற்றி. அவங்க பேர்? என் பேர் அருண் பிரசாத். உங்கள் பேர்? பாரி. நீங்கள் ட்ரீம் 11 விளையாடுறீங்களாண்ணா? ஆ, நான் விளையாடிட்டுருக்கேன். எத்தனை வருஷமாக விளையாடுறீங்க? நான் வந்து மோர் தென் 1 இயராக விளையாடிட்டுருக்கேன். அப்படிங்களா? சரி, ட்ரீம் இந்த கேமில் வந்து நீங்கள் ஸ்மால் லீக் போட்டு விளையாடுறீங்களா இல்லை பிக் லீக் போட்டு விளையாடுறீங்களா? நான் மேக்ஸிமம் ஸ்மால் லீக் போட்டு தான் விளையாடுவேன். என்னோடய பர்பஸ் என்னென்னா, வந்து காசுக்காக நான் விளையாட மாட்டோம். எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நாங்கள் வந்து கண்டினியூஸாக கிரிக்கெட் பார்ப்போம். ஐபிஎல்லில் வந்து இப்போ அதிகமாக நாங்கள் விளையாடுவோம். நாங்கள் எப்படின்னா வந்து காசுக்காக விளையாடுறத விட என்டர்டெயின்மெண்ட்காக நாங்கள் வந்து விளையாட ஆரம்பித்தோம். எப்படின்னா நாங்களே வந்து ஒரு ஃப்ரீ கண்டஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம், அதில் 10 மெம்பர்ஸ் நாங்களே வந்து ஜாயின் பண்ணி யார் வந்து வின் பண்ணுறாங்கிறது எங்களுக்குள்ள ஒரு ஃபன்னுக்காக நாங்கள் இது விளையாடுறோம். நான் உங்கள் பேர்? என் பேர் சதீஷ். நான் ஒரு 2 இயர்ஸாக ட்ரீம் 11 விளையாடிட்டு வரேன். ஆக்சுவலாக ட்ரீம் 11 இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. டோட்டலி வந்து ஒரு 2 மில்லியன் யூசர்ஸ் வந்து ட்ரீம் 11 விளையாடிட்டுருக்காங்க. ட்ரீம் 11 வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் கேமும் கவர் பண்ணுது, ஃபுட்பால், கிரிக்கெட், என்பிஏ எல்லாமே. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து நல்ல மூவாக இருக்குது ட்ரீம் 11ல். ஆக்சுவலாக நானும் ரீசெண்டாக வந்து ஒரு கேமில் வந்து ஐபிஎல் கேமில் வந்து 1000 ரூபீஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். மணி வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அக்கௌண்ட்டில் ட்ரீம் 11ல. நீங்கள் வந்து நம்பி விளையாடலாம் ட்ரீம் 11. நீங்கள் கிராண்ட் லீக் விளையாடுறீங்களா இல்லை ஸ்மால் லீக் விளையாடுவீங்களா அதிகமாக? நான் ரெண்டுமே விளையாடுவேன், கிராண்ட் லீக்கும் விளையாடுவேன், ஸ்மால் லீக்கும் விளையாடுவேன். ஆக்சுவலாக கிராண்ட் லீக் வந்து ஒரு நைஸ் கேம், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நல்ல அமௌண்ட்டை கிராண்ட் லீக்கில் எடுக்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ வின் பண்ணியிருப்பீங்க? இது வரைக்கும் பாதிக்கு பாதி வின் பண்ணி. இது வரைக்கும் எவ்வளோ ஜெயிச்சிருப்பீங்க? நான் ஒரு 5000 வரையும் ஜெயிச்சிருப்பேன், ஆனால் என் காசு ஒரு 4000 போயிட்டுருக்கோம். ஆனால் அது விளையாட விளையாட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதே பார்த்து நேருக்கணும்னு தோணும், அதனால் இப்போ விளையாடுறது இல்லை. ஓ, ரொம்ப வெறுப்பாகிறனால இப்போ விளையாடுறதில்ல. மெகா கான்டெஸ்ட் இருக்குது தெரியுங்கள? ஆ, அது விளையாடிருக்கீங்களா? ஆ, மெகா கான்டெஸ்ட் விளையாடிக்கிறேன். அதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அது வந்து லக்கில் இருந்தால் தான் இப்போது இதை வின் பண்ணலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வரவங்களாம் வந்து ஃபேக் ஐடியா அது அப்படிலாம் சொல்கிறாங்க, அதை பற்றி ஏதாச்சும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வரவங்க ஃபேக் ஐடி, சம்டைம்ஸு போடுறவங்களே வின் ஆகிடலாம், ஃபேக் ஐடின்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். இல்லை வந்து எப்படி டீம்லாம் எப்படி செட் பண்ணுவீங்க? ஏன்னா அது வந்து ஒரு லீக் பார்த்தீங்கன்னா 10,000 மெம்பர்ஸ் இல்லை 1 lakh இருக்கும், அதில் வந்து ஒரு 0.5 கூட எங்கேயோ ரேங்க் போயிடுமே, அப்போ டீம் எப்படி செட் பண்ணுவீங்க? அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. 0.5 பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நான் ஆடினாங்க, சன்ரைசர்ஸ் ஆடினாங்க, சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான் வந்து நல்லா ஸ்கோரிங் பண்ணாங்க. மணிஷ் பாண்டி, டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே போட்டேன் நான். பார்க்கும்போது எனக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 0.5 தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பார்த்தீங்கன்னா 10,000 போகுது ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து. அது எப்படின்னே தெரியல எனக்கு, அவ்வளோ பேர் இருக்காங்களா ஃபஸ்ட்டு இல்லை இவங்களா எதனா சொல்கிறாங்களான்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அது பார்த்தா என்னோ எனக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது ஃபேக்கு மாதிரியே தெரியுது. ஒரு அளவுக்கு வின் பண்ணும்போது அமௌண்ட் வரும்போது அப்போது ஓகே ஒரிஜினலாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. கிராண்ட் லீக்கில் வந்து ஏதோ ஃபேக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
அது மாதிரி இருக்குது. நான் சில நேரத்தை கிராண்ட் லீக் ஆடும்போது பார்த்துருக்கேன், இல்லாத பிளேயர்லாம் போட்டு ஜெயிப்பாங்க கேப்டன் மோடு. ஆனால் வேறு வழி இல்லாமல் அது ஒன்றும் கேட்க முடியாது, அதான் அப்படியே விட்டுருவாங்க. இல்லைங்க, டோனி ஆட் வராரு, இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கேம் சொல்கிறாங்க. அந்த ஆட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓ, அப்போது விளையாண்டதே இல்லை, இன்ஸ்டாகிராம் பண்ணதே இல்லை, அதில் காசுலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ட்ரை பண்ணலீங்களா இது வரைக்கும்? ஐயோ, அப்படி மட்டும் போகணும்னு சொன்னாங்க, அதனால ட்ரை பண்ணிட்டேன். அப்போது ஜாலியாக கேண்டி கிராஷ் விளையாடிட்டு பப்ஜி விளையாடிட்டு அப்படியே இருந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா வேறு சைட் எதனா உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு. அப்புறம் இந்த மெகா கான்டெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து நிறைய ஃபேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நான் சொல்கிறேனே, நான் வந்து இதை வந்து மோர் தென் காசுக்காக பார்க்காம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக விளாட்றனால நான் அதை வந்து கவனிக்கிறதில்ல. இதுதான் வந்து உண்மை, எனக்கு தேவை ஃபன். ஸோ அதனால் மெகா கண்டெஸ்ட் பற்றின அந்த ஐடியா எனக்கு இல்லை. மேபி அது காசில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டி விளாட்றதுனால எனக்கு விளையாடுறதுனால எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரீமில் விளையாடிங்க? இந்த கிராண்ட் லீக்கில் வந்து ஃபஸ்ட் வர பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபேக்கு, அவங்க ஃபேக் அக்கௌண்ட் வச்சு தான் வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து அதை வந்து நான் செக் பண்ணோம். நாங்கள் கேமுக்கு முன்னாடி வந்து ஒரு PDF ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த யூசர் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அந்த யூசர் வந்து அந்தந்த பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பார், வைஸ் கேப்டன் கேப்டனை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் கேமுக்கு முன்னாடி ஒரு PDF ஃபைல் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் Dream11 ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம் கேம் முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து Dream11 விளையாடுற எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், இந்த மாதிரி அந்த Dream11 மெகா கான்டெஸ்ட் வந்து ரியலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் அது கரெக்டான ஆன்சரோ ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல. நானும் Dream11 விளையாடினேன், எனக்கும் அதில் ஒரு டாட் இருந்தது இந்த மாதிரி வந்து அது ரியலாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதில் ஒரு கிளாரிட்டி ரியாலிட்டி தெரியறதுக்காக தான் நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட வந்திருக்கோம். இவர் பேர் கார்த்திக். நான் நீங்கள் எத்தனை வருஷமாக Dream11 விளையாடுறீங்க? நான் ஒரு 4 to 5 இயர்ஸாக விளையாடிட்டுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நானும் இது ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இது ஒரு பெரிய கேம் மாதிரி போயிடுச்சு, கேம்லிங்கோட மோசமாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 lakh மெம்பர்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா இப்போ க்ளோஸ் டு 15 to 20 lakhs மெம்பர்ஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கிராண்ட் லீக்லேயே 35 lakhs மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுற அளவுக்கு இது ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கேம் மாதிரி போயிடுச்சு. ஆ சரி, இப்போ 4 இயர்ஸ் விளையாடுறீங்கன்னா அதில் எவ்வளோ வின் பண்ணியிருப்பீங்க தோராயமாக? நான் ஒரு பர் கேமில் மேக்ஸிமம் பார்த்தா 5000 to 6000 தான் வின் பண்ணியிருப்பேன். பட் ஓவரால் கவுண்ட் பண்ணும்போது மோர் தென் லேக்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அப்படிங்களா? ஓ, டீம் செலக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணியிருப்பீங்க? இனிஷியல் டேஸில் பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடியே டீம் செலக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம டீமை சேஞ்சஸ் பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பேசிக்காக ப்ரீவியஸ் ரிவ்யூ பார்ப்பேன், லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் யார் நல்லா விளையாடி இருக்கா, அந்த மாதிரி அந்த பிளேயரோட ஃபார்ம் எல்லாத்தையும் பேசிஸில் டீம் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதில் மெயின் கொஸ்டின் என்னங்கன்னா, இந்த கிராண்ட் லீக்கில் வந்து உண்மையாக நடக்குதா இல்லை பொய்யா சொல்கிறாங்களா? ஏன்னா இந்த பிளேயர் விளையாடுவாரானே தெரில, அந்த பிளேயரை வைக்கிறாங்க, அவன் விக்கெட் எடுத்துடுறான், அவன் தான் கேப்டனாண்டு அந்த ஃபஸ்ட்டு வராங்க, அதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? இந்த டவுட் எனக்கும் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா, ஆப்லேயே போனீங்களா டவுன்லோட் டீம்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த கிராண்ட் லீக் உள்ளே போயிட்ட பிறகு ரைட் சைடில் டாப்பில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணோம், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற லாஸ்ட் மினிட் முன்னாடி, ஈவன் மேட்ச் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் பாலுக்கு அப்புறமா நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிடும், டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எண்ட் ஆஃப் த டேயில் மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு திரும்பியும் அந்த டவுன்லோட் வந்து PDF-ஆக இருக்கும். ஓப்பன் பண்ணி நம்ம அந்த டீம் நேமை போட்டு சர்ச் பண்ணோன்னா சேம் டீம் தான் இருக்குது, அதில் எந்த கரெக்ஷன்ஸும் இல்லை. ஸோ மேபி தாட் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு மேட்ச்சில் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு 3 to 4 மேட்சஸ் நாங்கள் சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்தோம், பட் எல்லா மேட்சுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃபேக்குன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆ சரி, இது ஓகே. நான் இப்போ வந்து ஒரு ஆள் வந்து 6 teams தான் ரெடி பண்ண முடியும், அப்படி அவன் 6 teams தான் ரெடி பண்ணுறான்னா எப்படி அவனால் வந்து வின் பண்ண முடியுது? ஓகே, இதே மாதிரி நாங்களும் இது எங்க கூட ஒர்க் பண்ணுறவரே இதை ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படின்னா, அவர் வீட்டில் இருக்க எல்லார் மொபைல்லையுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ எல்லா மொபைல் லாகின்லையுமே அவர் 6 teams போடும்போது க்ளோஸ் டு அவர் வந்து ஒரு மேட்சில் வந்து 40 teams போட்டார். 40 teams அவர் ஈவன் வின் பண்ணி 1 lakh வின் பண்ணார் அந்த மேட்ச்சில். ஈவன் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இங்கிலாந்து மேட்ச்சில், அவர் இங்கிலாந்து மேட்ச்சில் அவர் நாங்களே கெஸ் பண்ணல, பட் ஆனால் அவர் கெஸ் பண்ணி 32 teams to 40 teamsக்கு போட்டார், அதில் ஒரு டீம் வின் பண்ணார். ஸோ பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கம்மியாக தான், 25 ருபீஸ் லீக் தான் அது கிராண்ட் லீக்கில் போடும்போது. பட் ஆனால் வின்னிங் அமௌண்ட் பார்த்தா 1 lakh வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு, ஸோ இது ட்ரூ தான் அப்படின்ட்டு, ஃபேக்லாம் கிடையாது அப்படின்ட்டு. ஓ, அப்போ இந்த கிராண்ட் லீக்கும் சரி ஸ்மால் லீக் எல்லாமே வந்து ரியலாக தான் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு புது ஆள் வந்து ஜாயின் பண்ணுறாருனா அவர் எந்த லெவல்லேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்ன்றீங்க? எந்த லீக் அந்த மாதிரி எப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா இதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்குமான்றது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, அதனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஓகே, இந்த IPL-ஐ பொறுத்த வரைக்கும் Dream11-ல பொறுத்த வரைக்குமே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும் போது தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்ட் லீக்லேயே நீங்கள் ஒரு டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண முடியாது, மேபி போட்ட ஜாயினிங் அமௌண்ட் தான் திருப்பி வரும். அதே ஒரு அதிகமாக ஒரு 6 teams, 10 teams போடும்போது ப்ராபபிலிட்டி வந்து அது வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக தான் நமக்கு வந்து காசு வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக போக தான் வரும். ஆனாலும் சின்ன சின்ன நீங்கள்
இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறது ஜஸ்ட் ஒன் ஆன் ஒனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒன் ஆன் ஒன் வந்து 17 ருபீஸ் 15 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஸோ வினிங் அமௌண்ட் வந்து டபுள் அமௌண்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி மினிமம் அமௌண்ட்டை போட்டு அவங்க ஒன் ஆன் ஒனில் ட்ரையல் பண்ணிவிட்டு அப்புறமா ஹையர் அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆப் வந்து ட்ரீம் 11 கண்டுபிடிச்சவருக்கு ப்ராஃபிட் இருக்குன்றீங்களா இல்லை ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குன்றீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் டேஸில் நல்ல ப்ராஃபிட் இருந்தது. ஏன்னா நம்ம ரெஃபரல் பண்ணும்போது 250 ருபீஸ் வரும். ஸோ அந்த ரெஃபரல் அமௌண்ட்டை வச்சு நாங்கள் வின் பண்ணி வித்ட்ரா எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து இந்த ரெஃபரல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால ஏன்னா ஓவர் பாப்புலர் ஆகிடுச்சு. ஈவன் தோனியை வந்து பிராண்ட் அம்பாசிடரா வராந்த அளவுக்கு ஓவர் பாப்புலர் ஆகிட்டு ஈவன் ஐபிஎல்லுக்கு அவங்க 4 இயர்ஸ்க்கு வந்து அம்பாசிடர் ஐ மீன் ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருசாகிட்ட பிறகு அவங்க ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் ஐ மீன் ரெஃபரல்லாம் கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம காசு தான் அதிகமாக போட்டு விளையாட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது கொஞ்சம் லாஸ் தான். பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்குது. முன்ன வந்து விளையாடுறவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணவர் தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர்கிட்ட பேசினதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு, இந்த மாதிரி இது வந்து ட்ரீம் 11 ரியல் தான் சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு கேம்பிளிங் தான். ஸோ இந்த கேம்பிளிங்கில் நம்ம விளையாட போகிறோம்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக விளையாடணும். யோசித்து கரெக்டாக கிளிக் பண்ணி விளையாடினா கண்டிப்பாக காசு பார்க்கலாம். இந்த தான் தோனி ஆடில் சொல்கிறாரு, மூலியை யூஸ் பண்ணி கரெக்டாக விளையாடினா இந்த கேமில் நிறைய ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மிடில் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.